கேப்டன் விஜயகாந்துடைய உண்மையான பெயரு விஜயராஜ் நாராயணன் என்பதாகும். நாராயணன் என்பது அவருடைய தாத்தாவுடைய பெயரு. 1952 ஆகஸ்ட் மாதம் 25 தேதி பிறந்தவர். 10 வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். சினிமா மீது கொண்ட பாசத்தால் 10 வகுப்பு முடித்துவிட்டு சென்னை வந்துவிட்டார். கேப்டன் பிரபாகரன் இவருடைய 100வது படமாகும். இதுவரை 156 படங்கள் நடித்திருக்கிறார் விஜயகாந்த். இவர் நடித்த முதல் படமான இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடித்தவர் விஜயகாந்த். விஜயராஜ் என்பதை மாற்றி விஜயகாந்த் என்று பெயர் வைத்தவர் கடையநல்லூரை சேர்ந்த இயக்குனர் M.A. ஹாஜா என்பவராகும். விஜயகாந்த் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது டி நகரில் ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பார். அந்த நாட்களில் இருந்து நெருக்கமாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். அந்த நட்பின் இலக்கணம் தான் இன்று விஜயகாந்த் வீட்டின் பூஜை அறையில் மெக்கா மதினா படங்கள் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் 50 கால திரையுலக பயணத்தை பொன்விழாவாக கொண்டாட ஒரு விழா எடுத்தவர் விஜயகாந்த். அந்த விழாவில் கலைஞருக்கு தங்கத்தில் ஒரு பேனா கொடுத்தார் விஜயகாந்த். அந்த பேனாவை பார்த்த கலைஞர் பொன்விழாவுக்கு பொன் பேனா கொடுத்து பாராட்டுகிறீர்கள் என்று கலைஞர் விஜயகாந்தை பாராட்டினார். சிறு வயதிலிருந்தே MGR படங்கள் அதிகம் பார்த்ததால் வள்ளல் குணம் அவருக்குள் வளர்ந்துவிட்டது. 1978 ஆண்டு விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கப்பட்டது. இவரின் ரசிகர் மன்றம் மூலம் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வந்தார். 1985 ஆண்டு அவரின் ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என அழைக்கப்பட்டார். கேப்டன் விஜயகாந்த் என்று பெயர் பெற காரணம் இவர் நடித்த 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை தொடர்ந்து சினிமா உலகமும் இவருடைய ரசிகர் மன்றமும் இவரை கேப்டன் என்றே அழைக்க தொடங்கினர். 1999 முதல் 2004 வரை கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக செயல்பட்டார். நடிகர் சங்க தலைவராக பதவியேற்றவுடன் அனைத்து நடிகர்களையும் ஒருங்கிணைத்து மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி பெருங்காலமாக கடனில் இருந்த நடிகர் சங்க கடனை அடைத்தவர் விஜயகாந்த். தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக ஈழத்திற்காக முதல் முதலாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உண்ணாவிரதமும் போராட்டமும் இருக்க வைத்தவர் விஜயகாந்த். 2 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதில் 2001 முதல் 2016 வரை எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் ரசிகர் மன்றத்திற்கு என்று தனி கொடி ஒன்றை அறிவிப்பு செய்தார். 2005 ஆண்டு திருவண்ணாமலையில் மிக விரைவில் கட்சி தொடங்குவேன் என்று அறிவிப்பு செய்தார். 2005 ஆண்டு செப்டம்பர் 14 தேதி மதுரையில் மாநாடு நடத்தினார். பல லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களால் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட புரட்சி கலைஞர் MGR பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் மாநாட்டு தேடலுக்கு விஜயகாந்த் வருகை தந்தார். அன்றே தன்னுடைய கட்சி பெயரை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். தொடர்ந்து செய்திகளை காண கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களோடு தொடர்பில் இருங்கள். நன்றி.